ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அ ஸ்மார்ட் வாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷ் கிராமரில் டிகிரி ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு வந்துட்டாலே இந்த டாபிக் இல்லாமல் ஒரு கொஷின் பேப்பரை நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ இன்னும் டென்த்துக்கு சொல்ல போனால் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தான். ஸோ வாங்க நம்ம டாபிக்குள்ளே போவோம். கம்பேரிசன், இந்த டாப்பிக்கு கீழே மொத்தம் நாலு டைப் இருக்குது. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், அது இல்லாமல் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு, சரிங்களா? அதாவது ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதை வந்து பாசிட்டிவாக, கம்பேரிட்டிவாக, சூப்பர்லேட்டிவாக அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லைனா பாசிட்டிவாக இருக்கிறத கம்பேரிட்டிவாகவும், கம்பேரிட்டிவாக சூப்பர்லேட்டிவாக, இல்லை பாசிட்டிவாக சூப்பர்லேட்டிவாக, இந்த மாதிரி மாற்றி மாற்றி இதை வந்து இதாகவும் இப்படி மாற்றி வந்து நம்மளை எழுத சொல்ல சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஒரு எரர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இந்த பாசிட்டிவ், இந்த சென்டென்ஸில் என்ன எரர் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? அப்படி இது வந்து பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், ஜாபுக்கான எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், இங்கிலீஷ் கிராமர்னு வந்துட்டாலும் இந்த டாபிக் இல்லாமல் ஒரு க்வெஸ்சன் பேப்பரே இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டாபிக், நல்லா கவனிங்க, சரிங்களா? இப்போ டைப் ஒன்ல வந்து மொத்தம் ரெண்டு மாடல் இருக்குது. ரெண்டு மாடல்னாலே ஒன்றும் பயப்பட வேணாம். ஜஸ்ட் என்னென்னா, இந்த பாசிட்டிவில் நாட் போடாமல் இருந்துச்சுன்னா கம்பேரிட்டிவ்ல எழுதக்குள்ள நாட் போட்டு எழுதுவாங்க, அது ஒரு டைப்பு. இப்போ அதுவே வந்து பாசிட்டிவில் நாட் இருந்ததுன்னா இங்கே நாட் இல்லாமல் எழுதுவாங்க. இதுதான் வந்து இந்த ரெண்டு மாடலுக்கான பெரிய வித்தியாசமே இதுதான், சரிங்களா? ஃபஸ்ட் மாடலில் சூப்பர்லேட்டிவ் கிடையாது, சூப்பர்லேட்டிவ் டிகிரி எழுதுறது கிடையாது. ஸோ ஒன்லி ஃபஸ்ட்டு டைப்பில் பாசிட்டிவ் அண்டு கம்பேரிட்டிவ் மட்டும்தான், சரிங்களா? அதாவது ஒரு பாசிட்டிவ் டிகிரினா, இங்கே ஒரு வேர்ப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சென்டரில் ஒரு வேர்ப் இருக்கக்குள்ள அந்த வேர்போட ரெண்டு சைடும் ஆஸ் அப்படின்னு சொல்லி வந்திருந்தால் அது வந்து பாசிட்டிவ் டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆஸோ இல்லை நாட் ஸோ ஆஸ், இதில் ஏதாவது ஆஸுங்கிற வேர்டை நீங்கள் வந்து வேர்ப் பக்கத்தில் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கனாலே அது வந்து பாசிட்டிவ் டிகிரி தான், பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே கம்பேரிட்டிவாக இருந்தால் ஈஆர் தென், சரிங்களா? ஈஆர் வந்து மோஸ்ட்லி வந்து சிங்கிள் சிலபிள் வேர்டு பக்கத்தில் மட்டும்தான் ஈஆர் வரும். சிங்கிள் சிலபிள் வேர்டுனா ஃபாஸ்ட், ரன், இதெல்லாம் வந்து ரன், அப்புறம் ஈட், இந்த மாதிரி ஒரு உச்சரிப்பு, ஒரு வார்த்தை வர்றது வந்து, ஒரு உச்சரிப்பில் வர்றது வந்து சிங்கிள் சிலபிள். அந்த சிங்கிள் சிலபிள் வேர்டு பக்கத்தில் வந்து ஈஆர் தென் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதே டபுள் சிலபிள் வேர்டு, ட்ரிபிள் சிலபிள் வேர்டு, அதாவது பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பியூட்டிஃபுல், ஒண்டர்ஃபுல், இந்த மாதிரி ஒரு வேர்டை ரெண்டாக நம்ம அதில் பிரித்து உச்சரிக்கும். இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட உச்சரிப்பு வந்தாலே ஈஆரை வந்து போட மாட்டாங்க. ஈஆருக்கு பதிலாக என்ன செய்வாங்கன்னா, அதாவது மோர் போட்டு, வேர்பு போட்டு டைரெக்டாக தென் போட்டுருவாங்க, சரிங்களா? அதாவது டபுள் சிலபிள் வேர்டாக இருக்கிற பட்சத்தில், டபுள் சிலபிள் வேர்டு, சரிங்களா? இது வந்து சிங்கிள் சிலபிள் வேர்டாக இருந்தால், இது வந்து டபுள் சிலபிளோ, டபுள் சிலபிளுக்கு மேலே அதுக்கு மேற்பட்ட வேர்டாக இருந்தாலோ அந்த மோர் வந்து நம்ம வந்து மெயினாக ஆட் பண்ணணும், சரிங்களா? சூப்பர்லேட்டிவ் கிடையாது. ஸோ இப்போ வந்து ரூல்ஸை வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து டாபிக்கு நம்ம இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நம்ம போகலாம். க்வெஸ்சனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அதாவது பாசிட்டிவ் டிகிரியில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஒன்று எழுதியிருக்கேன். எப்படி இதை பாசிட்டிவ்னு சொல்கிறோன்னா, இங்கே பாருங்கள், டால் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கு ரெண்டு சைடும் என்ன இருக்குது, ஆஸ் வந்தாலே ஃபஸ்ட்டு மாடல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மாடல் ஆஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம கம்பேரிட்டிவாக இந்த க்வெஸ்சனை மாற்றணும் அப்படின்னா என்ன வரணும், அந்த வேர்டு, அந்த இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேர்டுக்கு இந்த சைடு நாட் ஆட் பண்ணியிருக்கணும், ஈஆர் தென் போட்டிருக்கணும், சரிங்களா?
பார்க்கலாம். அதே சமயம் இன்னொரு ரூல்ஸ் என்னென்னா, பாசிட்டிவ்லேருந்து கம்பேரிட்டிவ்க்கோ இல்லை சூப்பர்லேட்டிவ்க்கோ, அதாவது இதிலிருந்து இதில் எதுக்கு வந்து நம்ம சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணாலும் சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்டாகவும் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்டாகவும் சேஞ்ச் பண்ணிக்கணும். இங்கே இருக்க இந்த வேர்டு வந்து கடைசியிலையும் இது வந்து இங்கே ஃபஸ்ட்டும் வந்துடும், சரிங்களா? பார்த்தோன்னா ஷெரீஃப் இஸ் ஆஸ் டால் ஆஸ் ஹிஸ் பிரதர், அதாவது ஷெரீஃப் வந்து அவங்க அண்ணனை போல் உயரமாக இருக்கான் அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கம்பேரிட்டிவில் என்ன பண்ணணும், இந்த பிரதர் பிரதருங்கிற வேர்டு ஆப்ஜெக்டாக இருக்கிறத வந்து சப்ஜெக்டாக இப்போ கொண்டு வரணும். இவர் வந்து யாரோட பிரதர், ஷெரீஃபோட பிரதர். ஸோ இங்கே இருக்க ஷெரீஃப்ஸோட பிரதர்னு எழுதிடுறோம், பிரதர் ஷெரீஃப்ஸ் பிரதர். இங்கே இருக்க இந்த ஆக்சிலரி வேர்ப அப்படியே எழுதிக்கிறோம், ஈஸ் நாட் இல்லாததுனால நாட் போட்டுக்கிறோம், ஆஸ் ஆஸை வந்து கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், வேர்போட இந்த வேர்டு இருக்கு இல்லையா டால், இந்த டாலோட என்ன பண்ணியிருக்கணும், ஈஆர் தென் ஆட் பண்ணி எழுதியிருக்கணும். பாரு எழுதியிருக்கோம் பாருங்கள், ஈஆர் தென் ஆட் பண்ணி எழுதிட்டு என்ன பண்ணணும், இந்த ஷெரீஃப்க்கு பதிலாக ஹிம், அவனுங்கிறதுனால நம்ம ஹிம் அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இதுவே அவளாக இருந்தால் வேறு யாரோ ஒரு லேடி நேமு லேடி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே என்ன பண்ணணும், ஹேர் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறோம், ஹெச்இஆர் ஹேர் அப்படின்னு போட்டிருப்போம், சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு க்வெஸ்சன் பார்ப்போம், தெளிவாயிடும் உங்களுக்கு. பாசிட்டிவில் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, மை பென்சில் இஸ் நாட் ஸோ ஷார்ப் ஆஸ் யுவர்ஸ், அதாவது என்னோடய பென்சில் வந்து உன்னோடது போல் ஷார்ப்பாக இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இது என்ன டிகிரின்னு ஃபஸ்ட்டு நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு பாருங்கள், ஸோ ஆஸ் நாட் ஸோ ஆஸ் ரெண்டு வேர்டு, இந்த வேர்புக்கு இந்த வேர்டுக்கு இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா நாட் ஸோ ஆஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைப்பில் செகண்ட் மாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்போ இது பாசிட்டிவ். இப்போ நம்ம கம்பேரிட்டிவாக மாற்ற சொல்கிறாங்க, பாசிட்டிவ்லேருந்து எந்த சென்டென்ஸாக மாற்றணுனாலும் என்ன பண்ணணும், லாஸ்ட்டாக இருக்க வேர்டை ஃபஸ்ட்டும் ஃபஸ்ட் இருக்கிற சப்ஜெக்டாக ஆப்ஜெக்டாகவும் நம்ம மாற்றி எழுதணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்து எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கடைசியாக இருக்கிற வேர்டை எடுத்து எழுதுவோம், சரிங்களா? யுவ மை பென்சிலுங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், யுவ பென்சில் அப்படின்னு மாற்றி எழுதுகிறோம், சரிங்களா? இஸ் அப்படியே ஆக்சிலரி வேர்பை அப்படியே எழுதிட்டோம். பாசிட்டிவ் டிகிரிக்கான அந்த மெயின் வேர்டு நாட் ஸோ ஆஸ் இதை வந்து என்ன பண்ணுறோம், எடுத்துடுறோம். எடுத்துட்டு இதுக்கான கம்பேரிட்டிவ் என்ன இருக்கும், ஜஸ்ட்டு அந்த வேர்டு எழுதி ஈஆர் தென் போடணும், சிங்கிள் சிலபிள் வேர்டாக இருந்ததுன்னா. ஷார்ப்புங்கிறது ஒரே சிலபிள் வேர்டு தான், அப்போ என்ன பண்ணலாம், ஈஆர் தென்னே ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது வந்து ஒன் சிலபிள் வேர்டாக இருந்தால் ஒன் சிலபிள் வேர்டாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு இஆர் தென் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இருக்க மைங்கிற வேர்டை மைனன் மாற்றி எழுது. தேர்ட் க்வெஸ்சன் பார்ப்போம், த அசிஸ்டண்ட் இஸ் ஆஸ் கேப்பபிள் ஆஸ் ஹிஸ் மாஸ்டர், இது வந்து என்ன டைப் க்வெஸ்சன், பாசிட்டிவாக கம்பேரிட்டிவாக சூப்பர்லேட்டிவாக ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் ஆஸ் ஆஸ் இருக்கனால இது வந்து பாசிட்டிவ், அதுவும் ஃபஸ்ட் டைப் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா? இப்போ பாசிட்டிவ் கீழே தான் எழுதியிருக்கேன். அடுத்து இதை வந்து இப்போ நம்ம கம்பேரிட்டிவாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டாக இருக்க ஹிஸ் மாஸ்டர் இந்த ஹிஸ்ஸை விட்டுருவோம், மாஸ்டரை மட்டும் எடுத்துக்குவோம், த அப்படியே எழுதி அசிஸ்டண்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், மாஸ்டருங்கிறத மாற்றி எழுதுறோம், அசிஸ்டண்ட்டையும் மாஸ்டரையும் மட்டும் மாற்றி எழுதுறோம், த மாஸ்டர் இஸ் அப்படியே எழுதியிருக்கோம். இங்கே நாட் இல்லாத அதனால நாட் போட்டிருக்கோம். அடுத்து இந்த கேப் ஆஸ் இந்த ரெண்டு வேர்டையும் எடுத்துடுறோம். எடுத்துட்டு அப்படியே சென்டென்ஸை ஒன் பை ஒன்னாக அப்படியே மேக் பண்ணிக்கிட்டே வரணும் லைனை. ஆஸ் ஆஸை எடுத்துடுறோம். எடுத்துட்டா கேப்பபிள் இருக்கும், கேப்பபிள் ரெண்டு டபுள் சிலபிள் வேர்டு, ஆல்ரெடி சொன்னேன் சிங்கிள் சிலபிளாக இருந்தால் தான் இஆர் சேர்த்தணும், டபுள் சிலபிளாக இருந்தால் என்ன பண்ணணும், முன்னாடி மோர் அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணும். ஸோ மோருங்கிற வேர்டு ஆட் பண்ணி இந்த வேர்டை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து தென் இஆர் தென் போடுவோம், இஆருக்கு பதிலாக தான் மோர் போட்டுட்டோம், தென் எழுதிடுறோம், ரிமைனிங் இருக்கிறத எழுதிடுறோம் ஹிஸ், அதாவது அந்த அசிஸ்டண்ட்டை தான் வந்து ஹிஸ்ன்னு இங்கே எழுதிடுறோம் ஹிஸ், சரிங்களா? ஹிஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னு எழுதிடுறோம், ஹிஸ் அப்படியே எழுதி மாஸ்டருக்கு பதிலாக இந்த அசிஸ்டண்ட்டை இங்கே எழுதிடுறோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு க்வெஸ்சன் மாடலுக்கு பார்ப்போம், அதாவது குக்கீஸ் ஆர் நாட் ஆஸ் சாஃப்ட் ஆஸ் கேக்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டுக்கு ரெண்டு சைடும் ஆஸ் ஆஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டைப் ஒன்னில் வர்ற
பாசிட்டிவ் அப்படி பாசிட்டிவ் டிகிரி சென்டென்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே நாட் இருக்கிறதுனால நம்ம இதில் நாட் இல்லாமல் எழுத போகிறோம், அவ்வளோதான். கேக்குங்கிறத ஆப்ஜெக்டாக இருக்க கேக்க சப்ஜெக்டாக எடுத்து எழுதிட்டோம், சரிங்களா. சப்ஜெக்ட் எழுதுறதுக்கப்புறம் இந்த ஆக்சிலரி வேர்ப் ஆர் அப்படியே எடுத்து எழுதிட்டோம். நாட் போட்டிருக்காங்க, ஸோ நாட் இல்லாமல் விட்டுறோம். அடுத்து இந்த ஆஸை வந்து கட் பண்ணிடுறோம். கட் பண்ணிவிட்டு சாஃப்ட் சிங்கிள் சிலபிள் தான், ஸோ என்ன பண்ணலாம், இஆர் தென் ஆட் பண்ணிக்கலாம். இஆர் தென் போட்டாச்சு, சாஃப்டர் தென் குக்கீஸ் இந்த சப்ஜெக்டாக இருக்கிறத ஆப்ஜெக்டாக எழுதிடுறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், சரிங்களா. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு க்வெஸ்சன் வந்து எழுதி வச்சுருக்கேன், இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், சரியோ தப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்து இந்த டைப் ஒன்று புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். டைப் ஒன்று புரிஞ்சாதான் அடுத்த டைப் டூ டைப் த்ரீ அடுத்தடுத்த டைப்புங்களுக்கு வந்து நம்ம போக முடியும், சரிங்களா. இதில் வந்து ஜான்சி இஸ் ஆஸ் கிளவர் ஆஸ் ரோசி அப்படின்னு எழுதியிருக்கோம். இது வந்து என்ன டிகிரியில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். என்ன சென்டென்ஸ், ஆஸ் இருக்குது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸில் இருக்குது. நம்ம வந்து இப்போ கம்பேரட்டிவாக மாற்றணும்னா இது என்னென்ன செய்யணும் அப்படின்னு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோலேயே ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா. அடுத்து இப்போது கம்பேரட்டிவில் பார்த்தீங்கன்னா லேசர் இஸ் பிரைட்டர் தென் ஸ்டாலின். இதை வந்து பாசிட்டிவ்க்கு மாற்றி எழுதுறோம். பாசிட்டிவ்க்கு மாற்றக்குள்ளே எப்படி எழுதணும், இஆர் இருக்குது. ஸோ இஆர் தென்றதுனால அது கம்பேரிட்டிவ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பாசிட்டிவ்க்கு அதை மாற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்தடுத்த டைப்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் வரிசையாக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ரெட் கலர் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வரும், உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.